ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജേതി കൃപയാരംഗനിന്നഭാരം തത്സമ്പ്രാപ്താഗമാം തദ്വിജയമനുഗണം ധിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുനികരുണാളധ്യമോക്ഷാശ്രമന്തം സത്വത്വം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി വന്ദേ ബൃന്ദാവനചരം വല്ലവീ ജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ദാമ വൈജയന്തീ വിഭൂഷണം സ്വാമി ദേശികൻ അനുഗ്രഹിച്ചതാണ് கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் ஆறாவது ஸ்லோகம் பிரஜயோஷிதபாங்க வேதனீயம் மதுரா பாக்யமனன்ய போக்யமீடே வசுதேவ வதூஸ்தனந்தயம் தத்து கிமபி பிரம்ம கிஷோர பாவதிஷ்யம். சுவாமி தேசிகன் கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அந்த அவதார கட்டத்திலே அவதரித்த உடனே கிருஷ்ணன் கோகுலத்திற்கு வந்த பிறகு தாய் வேஷம் போட்டுக்கொண்டு வந்ததான பூதனையை சம்ஹாரம் பண்ணுகிறான். அந்த சமயத்திலே அந்த குழந்தையை பார்த்ததான, அதாவது அனுபவிச்சதான சுவாமி தேசிகன் அந்த குழந்தையினிடத்திலே பரத்தும் தெரியறது அப்படின்னு நாம் கிட்டக்க போக முடியாது அப்படின்னு அஞ்சி பயந்து அகழ்கிறார். உடனே பகவான் இப்படி பரத்துவத்தை கண்டு அஞ்சலாமோ அப்படின்னு தன்னுடைய சௌசீல்யாதி குணங்களை எல்லாம் காண்பிப்பதற்காக தான் சௌரியம் பண்ணதான நவநீதம், அந்த நவநீதத்திற்காக தான் ஆடினதான நவநீத நாட்டியம், இப்படி எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். இப்படி கிருஷ்ணனுடைய லீலைகளில் பரவசரானதான சுவாமி தேசிகன் ஆழ்வாரைப் போல நாம் ஆத்ம தாரணம் பண்ண முடியாது என்பதான ஒரு நிலையை அடைந்து கண்ணனுடைய சௌலபிய பிரகடன சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து அவனையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதாவது இனி நாம் இங்கு இருக்க முடியாது, அவனுடைய குணாதிசயங்களில் ஈடுபட்டதான நம்முடைய ஆத்மா நம்முடைய மனசானது இனிமே இங்க தரிச்சிருக்க முடியாது, இந்த தேகத்தில் இந்த ஆத்மா தரிச்சிருக்காது, உடனே அவனை அடைந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு துறை ஏற்படுறது. ஆனாலும் நாம் இங்கு ஜீவித்திருக்கும் காலம் வரை இருக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானுடைய சௌலபியாதி குணங்களிலே மேலும் ஈடுபட்டு இந்த ஆத்ம தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், அவனையே தியானம் பண்ணுகிறார், அவனையே மறுபடியும் அனுபவிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பிரஜயோஷிதபாங்க வேதனீயம், எப்பேற்பட்டதான கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டா கோபிகா ஸ்திரீகளுடைய கடை கண்ணிற்கு விஷயமானதான வேதனீயம், அவளுடைய கடை கண்களால் பார்க்கப்பட்டவன் மதுரா பாக்யம், அந்த மதுரை ஜனங்களால் பாக்கியம் பண்ணப்பெற்றதான அந்த எம்பெருமான், அதாவது மதுரா நகரத்திலே அவதரித்தவன், அதனாலே இந்த ஜனங்கள் பாக்கியம் பெற்றார்கள். அப்படிப்பட்டவன் அனன்ய போக்யம், அதாவது கண்ணன் பிறந்திருக்கிறான், இவனை தவிர போக்கியமான வஸ்து எங்கும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு இனிமையான சந்தோஷமான அனுபவம், கண்ணனையே அனுபவிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதான அனன்ய போக்யம், கண்ணனையே பார்த்துருக்கலாம், கண்ணனையே சேவிச்சுருக்கலாம், கண்ணன் கூட விளையாடிருக்கலாம், அந்த போக்கியத்துக்கு ஈடானது ஒப்பானது வேற எதுவுமே கிடையாது.
தமக்கே போக்கியமாக இருக்கக்கூடியது. கண்ணனை அந்த குழந்தையை மற்றவர்கள் அனுபவிப்பது, மற்றவர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியதான் அந்த கண்ணன் தனக்கே போக்கியமாக இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் கண்ணன் கோகுலத்திற்கு வந்த பிற்பாடு அங்கே வேற தேவதைகளுக்கு, தேவதாந்தரங்களுக்கு தேவதைகளுடைய பெயரை சொல்லக்கூட அவசியம் இல்லாமல், வேற பிரயோஜனங்களிலே ருச்சி இல்லாமல், இவனே பரமபோக்கியமாக பரமைகாந்திகளுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவன், அனன்ய போக்கியமானவன், வசுதேவ மதூஸ்தனந்தயம், தேவகியினிடத்திலே பால் பருக வேண்டும், சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதான சிசுவானது அந்த குழந்தை. அதாவது தேவகி பெற்றெடுத்தால் தேவகியினிடத்திலே பிறந்ததான அந்த குழந்தை, அந்த குழந்தையை யாரும் பார்க்க முடியாது. அது ஸ்ருதி வேதத்தினால்தான் தெரிஞ்சிக்க முடியும். தேவகி பெற்றெடுத்தால் கேள்விப்பட முடியும், ஆனால் யாரும் பார்க்க முடியாது. ஆனா அந்த குழந்தைய முமுட்சுக்கள், அவா உபாசிப்பா, பிரம்மவித்துக்கள், அவளால் உபாசனை பண்ணப்பட்டு தியானம் பண்ணப்பட்டு அந்த குழந்தையை அவா அனுபவிக்க முடியும். அந்த பரபிரம்மமான அந்த குழந்தை இப்பொழுது கோகுலத்திலே கிஷோர பாவ திருஷ்யம், ஒரு குழந்தை பாவத்திலே ஒரு குழந்தையாக காணப்படுகிறது. கிமபி, அந்த பரபிரம்மம் பராப்பரம் அந்த ஜெகந்நாதனான அந்த பகவான் ஒரு குழந்தையாக மிகவும் விலட்சணமாக அவனுக்கு சமம் இல்லாததான ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியதாக, அவனுக்கு சமமாக வேற ஒரு வஸ்து கிடையாது அப்படிங்கிறதாக, அந்த குழந்தையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், தியானம் பண்ணுகிறேன் என்னுடைய ஆத்ம தாரணத்திற்காக அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே முதல்ல கண்ணனிடத்திலே உன்னுடைய லீலைகள், சேஷ்டிதங்கள், வெண்ணைக்காக நீ ஆடின ஆட்டங்கள், இதையெல்லாம் எனக்கு நேராக காணும்படியாக எனக்கு நீ காட்சி தர வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும், கண்முன்னே நிறுத்த வேண்டும், பிரத்யட்சமாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றதான சுவாமி தேசிகன், அதை பார்ப்பதற்கு நான் அப்பொழுது பிறக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கிளேசத்தினாலையும் விசனத்தினாலையும், இப்பொழுது எப்படியாவது ஒரு ஆத்ம தாரணம், என்னுடைய ஆத்மாவை நான் தரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு நிலைக்கு வந்ததால், அந்தர்ஹிதே பகவதி சகசைவ பிரஜாங்கனாக, இப்படி விரகத்தினால தவிச்சின்றிருந்ததான கோபிகாஸ்திரிகள், தத்குணாதேவ காயஞ்ச, தத்குணானேவ காயந்தியா, அந்த பகவானுடைய குணங்களையே கானம் பண்ணிண்டு பாடிண்டு அவளுடைய ஆத்மாவை தரித்துக் கொண்டிருந்தார்களாம், ஆத்ம தாரணம் பண்ணினார்களாம். ஏன்னா எம்பெருமான அவ்குலத்தில் இருக்கக்கூடியதான கோபிகாஸ்திரிகளோட ஆடி பாடி மகிழ்ந்து எல்லா விதமான போக்கியத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டு அவள் சந்தோஷப்படும்படியாக பண்ணி, அவன் திடீரென்று மதுரா நகரத்துக்கு அவர்களை விட்டு பிரிந்து போனதும் அவர்களால் தரிக்க முடியாமல், ஆனாலும் ஆத்ம தாரணம் பண்ணியாக வேண்டுமே என்று கிருஷ்ணனோட இருந்த காலத்திலே அவனுடைய குணங்களை எல்லாம் கானம் பண்ணி கொண்டு தன் ஆத்மாவை தாரணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுபோலே நானும் தாரணம் பண்ண வேண்டியதுதான். யானும் எம்பிரானியை ஏற்றினேன் யான் உய்வானே, அப்படி ஆழ்வார் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் தோத்தனம் பண்ணி பண்ணி ஆத்ம தாரணம் பண்ணிக்கொண்டார் போலே, இங்க சுவாமியும் அந்த கண்ணனையே தன்னுடைய ஆத்ம தாரணத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். வேதனீயம், அவனை தெரிஞ்சுக்கணும், யசோத பிராட்டி கயிறுனாலே கட்டினா, கட்டும் பொழுது அங்கே வந்ததான கோபிகாஸ்திரிகள் கோபியர்கள், எங்களுடைய கிரகத்திலே தயிரை நாங்கள் களவு கொடுத்து விட்டோம், இவன் தான் திருடிக்கொண்டான், தயிர் திருட்டு போயிட்டு, வெண்ணெய் திருட்டு போயிட்டு, பால் நெய் எல்லாம் திருடியது இவன்தான் என்று கோபத்தினாலே அவர்கள் கண்ணால் பார்த்து, கண் பார்வை அப்படிங்கிறதான பானங்களை சுட சுட விட்டார்கள்.
ஸ்ரேயம் சுவாதியத்தி அததிபயா கல்பிதை ஸ்ரேய யோகைகி. இப்படி எல்லாம் இவன் தான் திருடன், இவன் தான் பாலை திருடனான், இவன் தான் வெண்ணெய் திருடனான், இவன் தான் நெய்யை திருடனான் என்று எல்லோரும் சொல்லி வந்தார்கள். இத்தம் ஸ்ரீபிகி இப்படி சொல்லிட்டு வந்ததான கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணா, ஸ்ரீ முகாலோகினிபிகி அவனுடைய திருமுகத்தை பார்த்தனர். பார்த்த உடனேயே அவ எல்லாருக்கும் தான் சொல்லி வந்ததான எல்லாம் மறந்து போயிடத்தான். ஆழ்வார் அழகா அனுபவிக்கிறார் கலியன். ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா மிகுலியாச்சு கணவார்த்தடிப்ப. வெண்ணெய் திருட்டு போச்சு, தயிர் திருட்டு போச்சுன்னு எல்லாரும் வந்து தன்னுடைய கண்களாலே சுட்டெரிக்கும்படியாக பார்த்து இந்த குழந்தையை எல்லோரும் அடித்தார்கள், திட்டினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அப்படி பார்த்த பார்வை அந்த கண்ணனுடைய முகத்தை அருகில் வந்து பார்த்ததும் வேதனீயம், அந்த முகஸ்ரீ அந்த அழகை பார்த்த உடனே இவர்கள் எல்லாம் அப்படியே மறந்து விட்டார்கள், ஆதரத்தோட பார்க்க ஆரம்பித்தார்களாம். அப்பேற்பட்டதான வஸ்து அந்த குழந்தை பரபிரம்மம் மதுரா பாக்யம். அந்த மதுரையில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஒரு பாக்கியம் பண்ணத்தாலே அங்கே கண்ணன் அவதரித்தான். மதுராங்கிற நகரியானது கண்ணன் அவதரித்த உடனேயே மதுரா நாம நகரி புண்ணியா பாபகரி சுபா, அது அவன் வந்து அந்த மதுரையிலே அவதரித்தான் எம்பெருமா. அதனாலே அது அனன்ய போக்கியமாச்சு, நிரதிசய போக்கியமாச்சு. அடுத்தவாளுக்கு வேற ஒரு வஸ்து ஒரு போக்கியம் கிடையாது, அடுத்த வேற வஸ்துக்கு போக்கியம் இல்லாமல் இவனே போக்கியமானான். அனன்ய போக்கியம் எம்பெருமான் அவதரித்ததால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமபிரான் சகவத்யா விசாலாக்ஷா நாராயணம் உபாகவதி வால்மீகி பகவான் அருளி செய்கிறார். பெருமாள் பெரிய பெருமாளை அனுபவிக்கும் பொழுது சகபத்னியான சீதா பிராட்டிய கூடவே அழைச்சென்று போனாரா. அமிர்த மதன சமயத்துல அமிர்த சீகராலங்கிருதையாய் சர்வாபரண பூஜனையாய் யுவதியாய் அவதரித்ததான விராட்டிங்கிறார். ஆனந்தம் தம்மைத்தாமே அனுபவிக்கும் போது இவ்வளவு ஆனந்தம் இருப்பது. இப்படி எல்லா ஆனந்தமும் இந்த முகத்துல அழகா தெரியலாம். முகமெல்லாம் கண்ணனாகும்படியாக விசாலாட்சியா பிராட்டியினுடைய விசாலாட்சி அழகான திருக்கண்கள் கடைக்கன் பார்வை அந்த அழகு. நாராயணம் உபாகமது நவித்யதே அந்நியேஷாந்தே அனன்யாக தேவதாந்தர சம்பந்தமோ பிரயோஜனாந்தரமோ இல்லாதபடி ஒரு அனுபவம், அந்நிய பதார்த்தமே இல்லை. அதனால அனன்யம் அனன்ய போக்யம். நான் கிருஷ்ணன் பிறந்துட்டான் அப்படின்னா அந்த பிறந்த உடனே அந்த கோகுலத்தில் எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாலே ஒழிய வேற யாருடைய பேரையும் அவ சொல்லலை. அப்படி ஒரு போக்யமாக அனன்ய போக்யமாக இருந்தது, வேற ருச்சி இவாளுக்கு இல்லை. வசுதேவ வதூஸ்தனந்தயம் வசுதேவருடைய பத்னியான தேவகி, தேவகி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் அது கம்சன். இதற்கு முன்னாலே எல்லா குழந்தைகளையும் அவன் சம்ஹரித்தான், கம்சனிடத்திலே எல்லா குழந்தைகளையும் பறி கொடுத்தாள். இப்பொழுது கண்ணனுக்கு பால் கொடுக்கிறாள். அந்த கண்ணனுக்கு பால் கொடுத்ததான அந்த விஷயத்தை அதை யாரும் அனுபவிக்க முடியாது, பார்க்க முடியாது. வசுதேவ புத்திரம் தேவகி புத்திரம் வசுதேவ வதூஸ்தனந்தயம் அப்படின்னு, வசுதேவ புத்திரனா தேவகி புத்திரன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இது உபநிஷத்து அழகா சொல்றது. எத்த அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அதை வந்து பார்க்க முடியாது, அகப்படாதது. தேவகி கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு பால் கொடுத்தால் அப்படிங்கிறது யாராலையும் பார்க்க முடியாது. ஸ்ருதி வேதமானது அதை சொல்றது, வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும்.
அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி பிரம்மோபாசனம் பண்ணக்கூடியதான பிரம்மவித்துக்கள் அவாதான் அந்த கண்ணனை அனுபவிக்க முடியும். பிரம்மவித் ஆத்மோதிபரம் அப்படிங்கிறது வேதம். பிரம்மவித்துக்களால் தான் அனுபவிக்க முடியும், முக்தர்களால் அனுபவிக்க முடியும், ஆனா மத்தவாளால் முடியாதுங்கிறார். ஏன்னா காராகிரகத்துல கண்ணன் அவதரித்த உடனேயே தேவைக்கு பால் கொடுக்கிறாள், அதன் பிறகு கோகுலம் வந்துடுறான். அதனால அந்த தேவகியின் இடத்திலே அவர் பால் சாப்பிட்டதை வேதத்தின் மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாமே தவிர அந்த பிரம்மவித்துக்கள் தன்னுடைய உபாசனை மூலமாக பார்க்கலாமே தவிர முக்தர்கள் சர்வஜர்களா இருக்கிறதுனால அவளால் அனுபவிக்க முடியுமே தவிர மற்றவாளால முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆதங்கத்தை அந்த இடத்திலே சாதிக்கிறார். அனுபவத்தை இங்க பறக்க பேசுகிறார். அப்பேற்பட்டதான அந்த பிரம்மம் கிஷோரபாவ திருஷ்யம், ஒரு குழந்தையாக எல்லாரும் காணும்படியாக விலட்சணமாக தனக்கு ஒப்பு உயர்வு இல்லாத வேறொரு வஸ்து இல்லாததான தான் மாத்திரம் இங்கே காணும்படியா சேவை சாதிக்கிறது, அதை நான் துதிக்கிறேன் பத்திரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். இந்த வஸ்து பரபிரம்மம், இது சர்வசிக்ஷகன், எல்லாரையும் சிக்ஷிக்கும்படியாக இருக்கக்கூடியதான் இந்த வஸ்து. இந்த கோபிகைகள் சிக்ஷிக்கும்படியாக இங்கே நிரதிசய போஜ்யமாக இருக்கக்கூடியதான இந்த கண்ணன், இந்த கோபிகாஸ்திரிகளிடத்திலே இவர்கள் ஏசும்படியாகவும் அடிக்கும்படியாகவும் கயிர்களால் கட்டும்படியாகவும் இங்கே கிஷோரபாவம் குழந்தையாக நமக்கு சேவை சாதிக்கிறான். அப்படி சாதிக்கக்கூடியதான அந்த கண்ணனை நான் பார்க்கவில்லையேங்கிறார். தன்யா பஷ்யந்தி வே நாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம். அந்த காலத்தில் இருந்ததான மகாத்மாக்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணினாலும் அவெல்லாம் தன்யர்கள், நான் அங்கே பிறக்கவில்லையே, அதனாலே நான் வாக்கினால் ஸ்தோத்திரம் செய்கிறேன், ஸ்துதி பாடுகிறேன், இல்லைனா என்னுடைய ஆத்மா இங்கே இருக்காது, இந்த தேகத்தில் இருக்காது, ஆத்ம தாரணம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறார். மதுரா பாக்யம், மதுரையிலே பிறந்தவர்கள் அவர்கள் பாக்கியம் பண்ணினார்கள் அப்படின்னு மதுரையை கொண்டாட வேண்டும். கோபிகளுடைய கண்களாலே அடிக்கப்பட்டவனும் கண்ணன், அவர்கள் கண்களால் பார்க்கப்பட்டவன் அர்த்தம். பிரணவோ தனு சரோகி ஆத்மா பிரம்ம தல்லட்சியமுச்சதே. பிரணவங்கிறதான பிரணவ மந்திரம் அதுதான் தனுஷு. அந்த தனுஷுல சரகாங்கிற பானமானது எது அம்பு அப்படின்னு கேட்டா ஆத்மா தான், ஜீவாத்மா. அந்த பிரணவோபாசனம் பண்ணி அந்த பானமாகிற இந்த ஜீவாத்மாவானது தன்னுடைய இலக்கு லட்சியம் எது அப்படின்னா அந்த பிரம்மம்தான். அந்த பிரம்மம்தான் இங்கே கோபியர்களுடைய கூட்டத்திலே இங்க வந்து அவதரித்திருக்கிறது கோகுலத்திலே. இதுதான் நமக்கு கண்ணாடி முன்பு பார்த்தால் எப்படி தெரியுமோ அது போல நம் கண்ணுக்கெதிரே கிஷோரபாவம் குழந்தையாக அந்த பரபிரம்மம் காட்சி தருகிறது. இப்படி கோபிகைகள் உபாசனம் பண்ணினார்களா? உபாசனம் பண்ணவர்களுக்கு மட்டும் அகப்படக்கூடியதான பரபிரம்மம், உபாசனமே பண்ணாததான கோபிகாஸ்திரிகளுக்கு கண்ணெதிரே தோன்றும்படியாக குழந்தையாக சேவை சாதிக்கிறானே, அதுக்கு என்ன காரணம்? உபாசனம் பண்ணலையே என்ன? அவளுடைய பிரேமம் அன்பு, அந்த அன்பு அந்த பாவம் தான் அவர்களால அனுபவிக்கும்படியாக அவர்களுக்கு விஷயமாக கண்ணன் அவர்கள் எதிரே குழந்தையாக சேவை சாதிக்கிறான். அதான் மதுரைக்கே பாக்கியம், வேறு யாருக்கும் இல்லைன்னு அர்த்தம். அனன்ய பாக்கியம் மதுரா அபாக்கியம்ங்கிறார். மதுரைக்கு பாக்கியம் சொன்னவர் மதுரை பாக்கியம் பண்ணல அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அவதரித்தானே ஒழிய வளர்ந்தது எல்லாம் கோகுலத்திலே, பிறந்த ஊரிலே அவனால் அவனை யாரும் அனுபவிக்கவில்லை, கோகுலத்துக்கு வந்துட்டான். அனன்யி போக்கியம், மற்றவர்களால் அனுபவிக்கப்பட்டவன், மற்றவர்களுக்கு அனுபவ விஷயமாக இருந்தவன், கோபிகைகளால் அனுபவிக்கப்பட்டவன். அப்பேற்பட்டதான இனிமையான வஸ்து கோகுல இடையர்களுக்கு யோகம், அந்த யோகமானது அலப்தலாகும், கிடைத்தற்கு அரிதானது, அவன் கிடைத்தான் அவளுக்கு.
வசுதேவ வதூஸ்தனந்தயம். தேவகியினுடைய செல்லக்குமாரன் செல்வக்குமாரன் அவளுடைய தாய், அவள் வந்து ஒரு தாய் என்பதால் அந்த பாவத்தால் பால் கொடுத்தார். நந்தன் ஒரு வசு, அந்த நந்தனுடைய பத்னி யசோதை அவள் அந்த குழந்தையை சிசுவாக வளர்த்தாள். தேவகி வது அப்படின்னா அவளுக்கு மட்டும் இல்லை, வசுதேவனுக்கும், வசுதேவனுக்கும் வது, தேவகிக்கும் வது. அப்படி அந்த அப்படிப்பட்டதான தத்து அந்த பிரம்மமானது காண கிடைக்காதது. இப்பொழுது அந்த தத்துவம் கண்டெதிரே கோபிகைகளுக்கு சேவை சாதிக்கிறது. கிமவி பிரம்ம, அதிசயமான பரபிரம்மங்கிறார் சுவாமி. பரவாசுதேவன், அந்த பரவாசுதேவனே குழந்தையாக இங்கே தெரிகிறது. சர்வ காரணமான பிரம்மம், எல்லாவற்றுக்கும் காரணமான பிரம்மமானது இங்க காரியமாக குழந்தை ரூபமாக திருஷ்யத்தையே இங்க திருஷ்யமாக இருக்கு, கண்டெதிரிலே தெரிகிறது. இப்படி இந்த அவதாரத்துல பொருத்தமாக பரவாசுதேவன், வசுதேவ புத்திரன் வாசுதேவன், அந்த குழந்தையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த காலத்திலே அவன் அவதரித்த காலத்திலே அந்த கோகுலத்திலே அன்று நான் பிறந்திலேன், நான் அப்ப பிறக்கல, அதனால நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்துதி செய்கிறேன். அப்படி உபனிஷத்துக்கள் அவனால் அறியப்படக்கூடியவன், காண கிடைக்காதவன், நம் எண்ணங்களுக்கு எட்டாதவன், அப்பேற்பட்டதான அந்த பிரம்மம் இப்பொழுது கட்டுப்பட, அந்த கோபிகர்களிடத்திலே கட்டுப்பட, அதை தெரிந்து கொள்ள, அதை பார்ப்பதற்கு யார் அதிகாரி அப்படின்னா, யார் அவனை நினைக்கிறார்களோ ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களே அதிகாரி அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்திலே சுவாமி சாதித்து தலை கட்டுகிறார். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதீசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீசிகாய நமஹ, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.